எனக்கு மிகவும் பிடித்த இசையமைப்பாளர் நடிகர் ஜிவியில் பண்றது வந்து நல்ல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு என்கிட்ட தொடர்ந்து பேசுவாரு. என் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் ஜிவிக்கு. அந்த வகையில் அவரும் நானும் சேர்ந்து கூட ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு சமீபத்தில் என் ப்ரொடக்ஷனில் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். சீக்கிரமே அதுவும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தை பற்றி ஞானல் சன்னத் சொல்லிட்டு இருந்தாங்க, ரெபல்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்றை இந்த படம் பேசும் அப்படின்னு சொன்னார். குறிப்பாக மூணாறு பகுதியில் அந்த நிலப்பிரிப்பு சம்மந்தமாக நடந்த சில நிகழ்வை ஒட்டி இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். குறிப்பாக மூணாறு மக்கள் மீது, மூணாறு அரசியல் மீது எனக்கு ஒரு பெரிய கவனம் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் அந்த அரசியலை சரியாக கையாளும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேடல் இருக்கிற எல்லா பிரிவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம், எல்லாம் பழைய டீம்லாம் ஒன்றா சேர்றோம், மறுமலர்ச்சின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நேற்று தான் பேச்சுலர் பார்த்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டோட மணிகனோட கடைசி விவசாயி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்புறம் கூழாங்கற்கள் வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு. இது வந்து அதோட ட்ரெய்லர் பார்த்தேன். எல்லாமே ஒரு தமிழ் சினிமாவில் முக்கியமான டைம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வந்து படம் எடுக்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். இந்த வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான தயாரிப்பாளர்களில் ஞானவேல் ராஜாவும் சிவிகுமாரும் ஒருவர்கள். ஏன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர்ஸ் ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில். ஏன்னா சிவிகுமார் சின்னதாக ஒன்று எடுத்து கொடுப்பார், அதை ரொம்ப பெருசாக ஆக்குவார் அவர். அப்படி துவங்கியதான் நாட்டகத்தி ரஞ்சித்தின் பயணம். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு புதிய ஒருத்தர் ஒரு ட்ரெண்டை உருவாக்குனா அதில் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரெண்டை உருவாக்குனாங்க. அந்த வகையில் அவங்களோட காம்பினேஷனில் இந்த படம் பெரிய வெற்றியாட்டம் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ், நான் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னேன், பெஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். அவர் எந்த விதமான சிரமமும் கொடுக்காமல், எந்த ஒரு அவர்னால ஒரு தினோண்டு ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் படம் முடிச்சு கொடுக்குற ஒரு அருமையான நடிகர். அவருக்கு ஒரு பெரிய வெற்றிகள் வரணும், அவரால் நிறையா ப்ரொடியூசருக்கு பெனிஃபிட் ஆகும். ஏன்னா அவர் ஜெயிக்கிறது வந்து ப்ரொடியூசர் ஜெயிக்கிற மாதிரி. இந்த மாதிரி தான் ஆரியா பற்றி சொல்லிட்டுருப்பேன், அவர் பெரிய ஹீரோவாக்கி விட்டார் ரஞ்சித்தினுக்கு. அந்த மாதிரி வந்து இல்லை அப்படி இல்லை, நீங்கள் ஒரு பெரிய ஆக்ஷன் பேக்கடாக அவர் என்னங்க எங்கே போகணுமோ அந்த உயரத்துக்கு கொண்டு போய் நீங்கள் வச்சிங்க. அந்த மாதிரி வந்து ஜிவி பிரகாஷும் வரணும். ஏன்னா இவங்கெல்லாம் தான் வந்து த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ். இவங்கெல்லாம் வர தான் இன்னும் வந்து இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருப்பாங்க, அதனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருப்பாங்க. அந்த வகையில் இந்த டீம், இந்த நியூ டைரக்டர் எல்லாருமே வந்து பெரிய வெற்றி அடையணும். ஸ்டுடியோ கிரனுக்கு ஒரு பெரிய மணிமகனம் அமையணும் வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சிவி சார் வந்து ஒரு பாடல் வீடாக வந்திருந்தாங்க, அப்போ தான் அந்த தலைப்பு காமிச்சாங்க. பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இன்னைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த தலைப்பு வந்து ரிபல் அப்படிங்கிற தலைப்பு எல்லாருக்கும் பிறந்தது. அது ஜீவிக்கு இந்த தலைப்பு மக்களுக்காக எப்பவும் பேசக்கூடிய ஒரு மனிதர். ஸோ இந்த தலைப்பு அவருக்கு பொருந்தி போகிறதில்ல, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தலைப்பை கேட்டோன்னே. இது அரசியல் பேசும் படம் அல்ல, மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அரசியலை சொல்லும் படமாக இந்த படம் வந்திருக்குன்னு இப்போது ரஞ்சித் சார் சொல்லும்போது தெரியுது. நானும் அந்த அரசியல் மக்களுக்குள் நடக்கிற அரசியலை சொல்ல ஒரு நல்ல படமாக இது வரும். ஞானவேல் ராஜா சார் சொல்லவே தேவையில்லை, ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத சின்ன படங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கிறது ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல படமாக சிவி சாரும் ஞானவேல் சாரும் கொண்டு மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. இந்த படம் மக்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இருக்கும். பேச்சுலருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பார்த்தே ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். வரிசையாக நிறைய லைன் படங்களுக்கு நேற்று தான் பேசிட்டு இருந்தார், எல்லாம் ஒன்று ஜாம் ஆகிட்டு இருக்குன்னு. தமிழ் சினிமாவுக்கு தியேட்டரு எல்லாரும் வரக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கு. வரப்படங்கள் இப்போ அது கூட சொன்னார், பொற்காலம் ஒரு படம் பூஜை போடணிக்கு பிஸ்னஸ் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து தியேட்டருக்கு நல்ல படங்களை கொண்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வந்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா படத்துக்கும் சார் நந்தா நிகேஷ், இந்த படத்தோட டைரக்டர்.
இது வந்து ஜிவி பிரகாஷ் சார் கெரியரில் ஒரு தவிர்க்க முடியாத படமாக அமைன்னு நான் நம்புகிறேன். ரஞ்சித் அண்ணன் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் சார், நலன் சார் ஆல் டைம் ஃபேவரட் டேரக்டர். ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. நான் இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா சிவி குமார் சார் தான், அவர் தான் என்னை ரொம்ப நம்பினார். அதுக்கப்புறம் ஞானவேல்ராஜா சார் அவரும் நம்பினார். அதுக்கப்புறம் என்னை முழுமையாக நம்ம ஜிவி பிரகாஷ் சாருக்கு நன்றி. எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரிபல் இந்த டைட்டில் நேற்று அவர் சொல்லும் போதே சூப்பராக இருந்துச்சு, யாருங்க ஹீரோ அப்படின்னு. ஜிவி பிரகாஷ் சார் இருந்தார், பேச்சுலர் பார்த்துட்டு இருந்தோம் நேற்று, பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் சொன்னார். ஸோ ஒரு பேச்சுலருக்கு கரெக்டான ரிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நான். அண்ட் தென் சிவி சார், இப்போ சிவி சாரோட ஒரு 1.5 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சச் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். ஃபஸ்ட்டு ரொம்ப கதை, அந்த திரைக்கதையில் வந்து ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சன். அதை வந்து கரெக்டாக சார் சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக வயபிள் பண்ணுறதுக்கு வந்து ஞானவேல்ராஜா சார் இருக்காரு. ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ப்ரெஸ் மீட்டோட ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்ட வந்து கன்ஃபார்மாக தனஞ்சயன் சாரால் தான் முடியும், அது கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் ஃபஸ்ட்டு ஃபிலிம், அதான் முதல் காதல் முதல் முத்தம் மறக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கும் இது ஒரு முதல் காதலாக முதல் முத்தமாக இன்றைக்கும் ரிமெம்பரன்ஸ் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். With God bless, it will be a huge success. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இல்லை பூஜைக்கெல்லாம் போய் நான் பேசினதே கிடையாது, என்ன பேசுனதே சத்தியம் தெரியல. நானும் ஒரு 24 படம் பண்ணிட்டேன், இவ்வளோ பெருசாக பூஜை போடுறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. இந்த படம் டைரக்ட் நல்லா இருக்கு, அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கனல் சார்ட்ட சொன்னேன் சார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு நல்லா இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு முதல்ல டவுட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டான படமே இது ஆன்சர் பண்ணுவாங்களா அப்படின்னு. பட் கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி அதை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து ஜிவி பிரகாஷ்கிட்ட கொடுத்து அதை பண்ண வச்ச விஷயம் எனக்கு ரெண்டா அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. இந்த படத்தை இந்த படத்தை ஒத்துக்கிறதுக்கே உங்களோட தைரியம் வேணும். அதை பண்ண ஜிவி சாருக்கு நன்றி, ஏனல் சாருக்கு நன்றி. இந்த படம் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்கு. நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் நேற்று பேச்சுலர் படம் பார்த்தோம், புது இயக்குனர் டில்லி பாபு சார் ப்ரொடக்ஷன், வித்தியாசமான படங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு அவர். அந்த வரிசையில் ஜிவி பிரகாஷ் பிரதருக்கு பேச்சுலர் வந்து ஒரு ரொம்ப புதுமையான அருமையான ஒரு அட்டம்ப்ட்டு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாளைக்கு ரிலீஸு. ஸோ பயங்கர எக்ஸைட்டட். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி பார்த்து ரசித்த விஷயம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டெஸ்ட்டு நாளைக்கு. அது ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். எல்லா கிராஃப்ட்டுமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம படம் ரிபல், நிகேஷ் பிரதர் வந்து கதை சொன்னார், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு உள்ள ஒரு அரசியல் இருந்துச்சு, ஒரு காலேஜ் லைஃப் இருந்துச்சு, ஒரு தமிழ் உணர்வு மேலோங்கி இருந்துச்சு. ஸோ அது கதை கேட்டவுடனே எனக்கு தோணுன விஷயம் வந்து ஹீரோவை பண்ணுறவங்களுக்கும் அந்த தமிழ் உணர்வு இருக்கணும், அந்த சமுதாய அக்கறை இருந்தால் தான் இது வந்து கனெக்ட் ஆகும்னு தோணுச்சு. அதனால தான் ஜிவி பிரதருக்கு அடித்தேன், அவர் உடனே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கதையை கேட்டார். கேட்டுட்டு நான் எது எது ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினச்சினோ அதையவே வந்து அவரு மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, நல்லாயிருக்கு இந்த விஷயங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. ஸோ உடனே பண்ணலாம் சார்ன்ட்டு சிவி சார்கிட்ட பேசிட்டு இம்மிடியட்டாக அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் ஸ்டுடியோ கிரீனுக்கு, ஏன்னா திருப்பியும் சிவி சார் கூட அசோசியேட் பண்ணி ஒரு கேப்புக்கு அப்புறம் காம்பினேஷனில் இன்றைக்கி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு வருது. ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் வாழ்த்துக்களும் இந்த ரெண்டு படத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், உங்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண
நல்ல படங்களை நம்ம சிறு படம் சின்ன படம்னு ஆரம்பித்தது அட்டகத்தி தான் ஃபஸ்ட்டு வெளிப்படம் எடுத்து பண்ணது. ஸோ அட்டகத்திலிருந்து ஒரு பெரிய டீம் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு டெக்னீஷியன்ஸ் ரஞ்சித் பிரதர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு சிவி ஒரு முக்கியமான காரணம். ப்ளஸ் அந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது வந்து எனக்கு இன்றைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ளஸ் ரஞ்சித் பிரதர் ஒரு பெரிய ட்ராவல், அவரோட இந்த 7-8 வருஷம் வந்து ஒரு போராட்டங்களும் இருந்துச்சு, வெற்றிகளும் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு தமிழ் சினிமான்ட்டு இல்லை, இன்றைக்கி ஒரு இந்தியன் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபோர்ஸாக இருக்கார். பொலிட்டிக்கலாகவும் சரி, ஒரு கிரியேட்டிவாகவும் சரி. ஸோ இந்த பயணம் அவருக்கும் இன்னும் பல வெற்றிகளோடு தொடரணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் நலன் பிரதர், நலன் பிரதரும் இப்போ அடுத்தது இமீடியட்டாக நம்ம அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அதுதான் இருக்கும். ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் இந்த விழாவுக்கு டைம் ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா கிரீஷன் சிவா சாருக்கும் கௌரவ் பிரதருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கிற ரிபல் டீம் அண்டு பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சி சகோதரர்களுக்கு வணக்கம். ரஞ்சித் சாருக்கு நன்றி, நலன் சாருக்கு நன்றி, ஆரி சார், சிவா சார், கௌரவ் சார், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் சிவி சார், தேங்க்ஸ் தனஞ்சயன் சார். ஞானவேல் சார் வந்து எனக்கு என் கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். வசந்தபாலன் சார் தான் என்னை வந்து மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் ஞானவேல் சார் தான் ஃபஸ்ட் டைம் என்னை ஹீரோவாக ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து ஒரு ஷேரு இவருக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு ஒன்று பண்ணி அது ஒன்றும் இல்லாமல் அடுத்த படமும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு என்னை கொண்டு போனார். அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதான் பிரேக்குன்னு சொல்லலாம் ஆக்டராக. 2015 இன்றைக்கி 6 இயர்ஸ் வந்து நான் செயல் பண்ணுறதுக்கு காரணம் ஞானவேல் சார் தான். ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி ஞானவேல் சார் கூட திருப்பி சேர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷம். ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ஆல்சோ எங்கள் காம்பினேஷனில் அவருக்கு அவரோட பேனரில் நான் பண்ண எல்லா படமும் ஹிட், மியூசிக்கும் சரி ஆக்டிங்கும் சரி எல்லாமே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ். கொம்பனாக இருக்கட்டும், டார்லிங்காக இருக்கட்டும், த்ரிஷா நயன்தாராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ். அந்த காம்பினேஷன் திருப்பி கண்டினியூ ஆகணும்னு ஐ ரியலி ப்ரே காட் அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் அ பிளாக் பஸ்டர். தேங்க்யூ. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட அழைப்பு ஏற்று வந்து இவ்வளோ பெருசாக சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நிக்கிலுக்கு நன்றி. இவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இவ்வளோ வீடியோகிராஃப் பார்க்கும்போது காலையில் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் கேட்டீங்கன்னால ஒரு கட்சியான ப்ரொடியூசர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரிபல்னா அவர் தான், அவருக்கு தான் டைட்டில் கரெக்டாக பொருந்தோம். நான் அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கேன் 3 மாசமாக. ஒரு மிகப்பெரிய ரிபல், எவ்வளோ சேலஞ்ச் உள்ளாலும் அந்த சேலஞ்சை முன்னு நின்று அதை பார்த்து சேலஞ்சை வந்து நான் எப்படியும் டேக்கிள் பண்ணி வெளியில் வந்துடுவேன் அப்படின்ற ஒரு ரிபல். அந்த ரிபல் எடுக்கிற ஒரு ரிபல் படம், அதில் வந்து இன்னொரு ரிபல் நடிக்க போறாரு. ரொம்ப கான்ஃபிடண்டான ஒரு நடிகர் அண்ட் கான்ஃபிடண்டான ஒரு மியூசிக் டைரக்டர். கான்ஃபிடென்ஸ்னா அந்த தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம், திறமை ரொம்ப அதிகம். அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட மியூசிக் நிறைய சூப்பர் டூப்பர் மியூசிக் எல்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். ரிபல் அவருக்கான படம், அவர் வந்து அந்த யூத்ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கதை அண்ட் பீரியட் கதை நிகேஷ் வந்து ரொம்ப அழகாக டெவலப் பண்ணியிருக்காரு. நிகேஷ் உங்களுடைய டெபு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும், பெரிய ஒரு தொடக்கம் உங்களுக்கு. ஏன்னா ரஞ்சித் சார், நலன் சார், கௌரவ் எல்லாரும், டி சிவா சார்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசியிருக்கோம் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த படத்தை நீங்கள் கொடுக்கணும். ரஞ்சித் சார் என்ன கத்துங்க, நம்ம பொலிட்டிக்கலான செய்திகளும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்கள் படமும் ஒரு பொலிட்டிக்கலான செய்தியெல்லாம் இருக்குது. ரஞ்சித் சார் படங்களை எக்ஸாம்பிளை வச்சிங்க, மெட்ராஸாக இருந்தாலும் சரி, சர்பேட்டா பரம்பரை இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக அவர் வந்து துடைக்க இருக்கிறது ரொம்ப அப்ரோப்ரியேட் நான் சொல்லுவேன். ஓகே, அவருடைய படங்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு பேலன்ஸ்டாக அழகான படமாக கொடுங்க. பேலன்ஸ் பேலன்ஸ் எது சார்? இல்லை இல்லை, இந்த கதை உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் வருது, உங்களுடைய பாணியில் தான் வருது, அதனால நான் சொல்கிறேன். அண்ட் வாழ்த்துக்கள் நிகேஷ் அண்ட் சிவகுமார். தமிழ் சினிமாவில் சிவாசா சொன்ன மாதிரி ஒரு பயனரிங்கான ப்ரொடியூசர், நிறைய புது முயற்சிகளை தொடர்ந்து ஸ்டுடியோக்கரின் கொண்டு வந்து ஃபிளட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஞானவேல் சார் உடனே உடனே எஸ் பண்ணிடலாம் பண்ணிடலான்றாரு. நான் தான் சார் சார் கொஞ்சம்
பொறுமையா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஸ்டுடியோ கிரீன் அண்ட் சிவிகுமார் ஒன்னா வரும்போது அது கண்டிப்பா வெற்றி படமா மாறும். அதுவும் ஸ்பெஷலி ஜிவி பிரகாஷ் சாரோட இணையும் போது அவங்களுக்கு வெற்றி படங்களா வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இந்த குழு கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த டீம் பெரிய டீம் ஒன்று ஒர்க் பண்ண போறாங்க சிவி சாரோட சேர்ந்து, சக்ரா அண்ட் ராஜா சார் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஒன் ஷெட்யூல்ல டேட் கேட்டிருக்காங்க. தலைவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஜிவி சார்கிட்ட ஒன் ஷெட்யூல் போய் படத்தை முடிக்கிறது அவ்வளோ அருமையா கோஆபரேட் பண்ணி ப்ரொடியூசர்ஸோட டிலைட் சொல்லுவாங்க. இத்தனை படங்கள் ஏன் ரெடியா இருக்குன்னா, அத்தனை படங்களுக்கு அவ்வளோ அருமையா கோஆபரேஷன் பண்ணி அதுக்கு பிறகு அந்த ப்ரொடியூசர்ஸ் எப்படி அந்த படத்தை கொண்டு போய் ரிலீஸ் பண்றாங்கன்றது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா ஒரு நடிகரா ஜிவி வந்து அவருடைய பாட்டில் மிகப்பெரிய ஜஸ்டிஸ் ஒரு ஒரு படத்துக்கும் பண்றாரு, சின்சியரா பண்றாரு. அதை நேற்று நான் பேச்சுலர் படத்தில் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தாரு, ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாரு. நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப யூத்ஃபுல்லா பார்த்த மாதிரி இருந்தது, ரொம்ப அழகா இருந்தீங்க. அந்த பேச்சுலராகவே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஜெயில் படத்தில் பார்த்தீங்கன்னா வேறொரு தளத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு பேக் டு பேக் ரெண்டு முக்கியமான படங்கள் வரப்போகுது. அண்ட் பேச்சுலர் நாளைக்கு வெளியாக போகிற படத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி அடையணும் சார். அடுத்ததாக ஜெயில் படமும் மிக பெருசாக அவருடைய நடிப்புக்காக பேசப்படும். அப்படி வரிசையாக வெற்றி படங்கள் கொடுக்க போகிற அவருடைய கெரியரில் ரெபல் ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த விழாவை வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வந்திருந்த விஐபிஸ் எல்லோருக்கும் நன்றி. அண்ட் நிக்கில், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிராண்ட் பிகினிங் அண்ட் டேக் கேர். அண்ட் இங்கிருந்து ஆரம்பிக்கிற ஜேர்னி மிக பெருசாக இந்த படத்தை எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் ஊடக நண்பர்கள் எல்லோரையும் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ் நிகேஷ். நான் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கிரிப்ட். ரொம்ப பொலிட்டிக்கலாக நம்ம ஒரு ஒரு ஏரியா வந்து கவர் பண்ணுவோம். இந்த ஏரியா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக பேசப்பட வேண்டிய ஒரு ஏரியா. ஸோ அது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. சில கதைகள் நம்ம முக்கியமாக சொல்லணும் சொசைட்டிக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் பொலிட்டிக்கலின்னு நினைக்கிறேன். ஸோ அது சரியாக பண்ணுவோன்னு நம்புகிறேன். ஒரு ஒரே ஒரு செகண்ட், இந்த குழுவை மட்டும் நாங்கள் அறிமுகப்படுத்திடுறோம். இந்த குழு அறிமுகம் அப்படின்னு நிகேஷ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம், அண்ட் கதாநாயகன் ஜி பிரகாஷ், அண்ட் அடுத்ததா நிகேஷ் உங்க டீம் அறிமுகப்படுத்துங்க. எடிட்டர் டிஓபி அருண் கிருஷ்ணா, எடிட்டர் லியோ ஜான் போஸ், ஆர்ட் டைரக்டர் சிவா, ஸ்டண்ட் மாஸ்டர் ராம்குமார். Thank you. Thank you. Thank you so much. Nikhil, where are you?